குட் ஈவினிங் டு ஆல். ஸோ லாஸ்ட் கிளாஸ் இந்த 9 ப்ராப்பர்ட்டி பார்த்தோம். 10th ப்ராப்பர்ட்டி என்னென்னா, ஓ ஸோ ஓப்பன் செட்ஸ்லாம் ஓப்பன் ட்ரபுளாக இருக்குமா? ஓப்பன் செட்ஸ்லாம் ஓப்பன் ட்ரபுள்ஸாக இருக்குமா? ஒரு ஓப்பன் ட்ரபுள்ஸ்னால் ஓப்பன் செட்டாக இருக்குமா? ஸோ அப்படிலாம் எந்த ஒரு கண்டிஷனுமே கிடையாதுங்க, சரிங்களா? ஸோ இப்போது லெட்டு ஆர்கமா டி பி டிஸ்கிரீட் மெட்ரிக் ஸ்பேஸ் எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க. எந்த ஒரு நான் எம்டி செட் எடுத்தாலும் அது என்னது ஓப்பனாக இருக்கும், க்ளோஸ்டாக இருக்கும். இப்போது 1,2 வந்து என்னது இஸ் ஓப்பன் இன் ஆர்கமா டி. ஸோ இது வந்து நாட் அன் இன்டர்வல், இன்டர்வலே இல்லை இப்போ ஓப்பன் எப்படி பேச முடியும், ஓகேங்களா? ஸோ அதை புரிஞ்சுக்கணும். ஸோ ஓப்பன் ட்ரவல்ஸ்னால் ஓப்பன் செட்டு கிடையாது, அது வித் ரெஸ்பெக்ட் டு மெட்ரிக் ஸ்பேஸை பொறுத்து மாறும், ஓகே. அப்போ அடுத்து என்னென்னா, இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன். சூப்பர் செட் ஆஃப் அன் ஓப்பன் செட், ஓப்பன் செட் இஸ் ஓப்பன், ஓப்பன் செட் இன் எ மெட்ரிக் ஸ்பேஸ் x,d இஸ் ஓப்பன் இன் எக்ஸ் சூப்பர் செட். சப்செட் வருமா பாருங்க, சப்செட் ஆஃப் அன் ஓப்பன் செட், ஓப்பன் செட் இன் எ மெட்ரிக் ஸ்பேஸ் இஸ் ஓப்பன் இன் எக்ஸ். ஸோ இது வந்து ஃபால்ஸ், வராது, ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே வராது. அப்போ எக்ஸாம்பிள் என்ன கொடுக்கலாம்னா, இப்போ ஃபஸ்ட்டு என்ன எடுக்கலாம்னா, ஒரு சூப்பர் செட்டு தானே எடுக்கணும். இப்போது 1,2 இஸ் ஏ சூப்பர் செட், சூப்பர் செட் ஆஃப் 1,2. இப்போ 1,2ங்கிறது ஓப்பன் செட்டு, இது சூப்பர் செட்டு. ஸோ இஸ் இஸ் நாட் ஓப்பன், 1,2 இஸ் நாட் ஓப்பன் இன் ஆர் வித் யூஸ்வல் மெட்ரிக், ஓகேங்களா? ஆர் வித் யூஸ்வல் மெட்ரிக் டிஸ்கிரீட்டில் எல்லாமே வந்துடும், ஓகேங்களா? ஸோ இஸ் நாட் ஓப்பன் இன் ஆர் கமா டி யூஸ்வல் மெட்ரிக் ஸ்பேஸ், ரைட். அப்போ அடுத்து என்ன எடுக்கலாம்னா, சப்செட்டு, ஓகே. அதேமாதிரி அடுத்த எக்ஸாம்பிள் எடுக்கலாம்னா, 1,2 ஒரு டூ இஸ் ஏ சப்செட், சப்செட் ஆஃப் 1,3 எடுத்தாச்சு. ஸோ இப்போ இதை வந்து வழக்கம் போல் ஆர் வித் யூஸ்வல் மெட்டீரியல் எடுத்துட்டோம். ஸோ இது வந்து என்னது, ஸோ ஓப்பன் எடுக்கணுமா, ஓப்பன் எடுக்கணும், ஓப்பன் செட்டு. ஸோ இது ஓப்பன் செட்டு, இது இதோட சப்செட்டு. ஸோ டூ இஸ் நாட் ஓப்பன், ஓப்பன் இன்ன ஆர்கமா டி வித் யூஸ்வல் மெட்ரிக் ஸ்பேஸ், யூஸ்வல் மெட்ரிக் ஸ்பேஸில் அது வராது, ஓகேங்களா? அப்போ சப்செட் சூப்பர் செட்டு, சப்செட் ஆஃப் சூப்பர் செட்டு வந்து ஓப்பனாக இருக்குன்னு அவசியம் கிடையாது. அதே மாதிரி சூப்பர் செட் ஆஃப் ஓப்பன் செட்டு நீ நாட் பி ஓப்பன் செட், ஓகே, ரைட். இப்போ அடுத்து என்ன பண்ணுங்க, அப்புறம் ஒரு முக்கியமான இது நம்ம கொடுத்துருப்பாங்க என்னென்னா, இப்போ 12 ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன், ட்ரூ ஆஃப் ஃபால்ஸ் சொல்லுங்க. தெர் இஸ் ஏ ஃபைனைட் செட், தெர் இஸ் ஏ ஃபைனைட் செட் விச் இஸ் ஓப்பன், சே ட்ரூ ஆர் ஃபால்ஸ். அதே மாதிரி இன்னொரு, தெர் இஸ் ஏ நான் எம்டி ஃபைனைட் செட், ஃபைனைட் செட் இஸ் ஓப்பன், ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று வந்து ட்ரூ தான், ஏன்னா எக்ஸாம்பிள் என்ன கொடுக்கலாம், எம்டி செட்டு, எம்டி செட் என்னது ஓப்பன் செட்டு தான், இது ஃபைனைட் செட்டு ஓப்பன் செட், ஓகேங்களா? ஸோ இது வந்து என்ன வரும்னா, நான் எம்டி ஃபைனைட் செட்ஸ் ஓப்பனாக வராது, ஃபால்ஸ், ஓகேங்களா? ஒரு ஃபைனைட் செட்டு நான் எம்டியாக இருந்தால் அது ஓப்பனாக இருக்காது, ஏன்னா இன்டீரியர் ஆஃப் தட் செட்டு இ என்ன வரும், எம்டி வந்துடும், ஓகேங்களா? ஸோ இப்போது இந்த இன்டி வந்து என்னது எவ்ரி வராது இல்லை உங்களுக்கு. ஸோ இப்போது ஓப்பன் சொல்கிறது என்ன சொல்லணும், இ சப்செட் ஆஃப்
இன் டீன்னு சொல்லணும். எவ்ரி பாயிண்ட் இன் டீன்னு சொல்லணுமா, எவ்ரி பாயிண்ட் இஸ் ஏ இன்டீரியர் பாயிண்ட் சொல்லணுமா, ஸோ அது வராது. ஸோ அதனால் அது வந்து நாட் ஓப்பன் செட். ஓகேங்களா, இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபால்ஸ். ஸோ எந்த ஒரு நான் எம்டி ஃபைனல் செட் எடுத்தாலும் கண்டிப்பாக ஓப்பனாகவே இருக்காது. என்ன காரணம்னா, இன்டீரியர் வந்து எம்டி செட் வந்துடும். ஸோ அதான் எம்டி செட் வரும்போது ஈஸ் இந்த கண்டிஷனை சேட்டிஸ்ஃபை பண்ணாது. ஈஸ் இஸ் நாட் ஃபுல்லி கண்டெய்ன் இன் டி, அதனால் வந்து ஓப்பன் செட் வராது. ஓகேங்களா, ரைட். அடுத்து என்ன பண்ணலாம்னா, ஒரு ஆக்சுவலாக நம்ம புக்கில் கொடுத்துருப்பாங்க, டூ இ அண்டு இ க்ளோஷர், இ அண்டு இ க்ளோஷர் ஹாவ் சேம் இன்டீரியராக கேட்பாங்க. சில இது ரூடின் புக்கில் இது இருக்குது, சேம் இன்டீரியராக இருக்குமான்னு கேட்குறாங்க. அடுத்து வந்து டூ இ அண்டு டெரைவ்டு செட் இ ஹாவ் சேம் இன்டீரியர். அதே மாதிரி டூ இ அண்டு இ நாட் ஹாவ் சேம் இன்டீரியரானு கேட்குறாங்க. ஸோ இப்போ ஓப்பன் செட்டு படிக்கிறோம், இன்டீரியர் படிக்க போகிறோம். நெக்ஸ்ட் க்ளோசர் செட்டு பார்க்கும்போது அப்படியே அது அப்படியே என்ன செய்வோம்னா க்ளோசருக்கு பார்ப்போம். ஸோ இதுக்கு வந்து மூணுமே வராது. எக்ஸாம்பிள் பாரு, ஃபஸ்ட்டு ஒனுக்கு என்ன எக்ஸாம்பிள்னா, எட்டு ஆர்கமா டிபியை யூஸ்வல் மெட்ரிக் ஸ்பேஸ், யூஸ்வல் மெட்ரிக் ஸ்பேஸ் எடுத்துட்டேன் இன்ட்டு கியூ. ஸோ க்யூக்கு என்னது, இன்டீரியர் வந்து எம்டி வந்துடும். இப்போ இன்டீரியர் ஆஃப் இ க்ளோசர் என்ன வரும், இன்ட்டு இது ஆறு வந்துடுமா, க்யூப் ஆர் வந்து ஆறு வந்துடும். இப்போ இன்ட்டு ஆறு வந்து என்ன வரும், ஹோல் ஸ்பேஸ்க்கு வந்து ஆறு தான் வந்துடும். அப்போ இது வராது. ஸோ சேம் இன்டீரியர் வரும். ஸோ இன்ட்டு க்யூ இட்ஸ் நாட் ஈக்குவல் டு இன்ட்டு க்யூப் ஆர். இப்போது ஈக்கும் இ க்ளோசருக்கும் சேம் இன்டீரியர் வராது. ஸோ இதே தான் நம்ம செகண்டுக்கும் அதே தான் எக்ஸாம்பிள், சேம் எக்ஸாம்பிள், செகண்டுக்கும் அதே எக்ஸாம்பிள் தான். இப்போது இன்ட்டு க்யூ வந்து க்யூ எம்டி செட்டு, சாரி எம்டி செட் போட்டிருக்கேன் பார்த்துக்கோம், இது க்யூ, இது எம்டி செட். ஓகே, இது எம்டி செட்டு, இது க்யூ. இப்போ நான் என்ன செய்யணும்னா, இன்டீரியர் ஆஃப் டெரைவ்டு செட் இ, டெரைவ்டு செட் ஆஃப் க்யூ. அப்போது இன்டீரியர் ஆஃப் டெரைவ்டு செட் ஆஃப் க்யூ என்ன வந்துடும், ஆர் வந்துடும். இப்போ இன்ட்டு ஆர் வந்து ஆர் வந்துடும். ஸோ இப்போயும் வராது. தஃபோர் இன்ட்டு க்யூ இஸ் நாட் ஈக்குவல் டு இன்டீரியர் ஆஃப் டெரைவ்டு செட் க்யூ. ஓகே, க்ளோசருக்கு வருமா, க்ளோசருக்கும் வராது. ஸோ இது இதுக்கு வருமா பாருங்கள், இதுக்கும் சேம் எக்ஸாம்பிள், தேர்டுக்கும் அதே எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இன்ட்டு இ, இன்ட்டு இ, இன்ட்டு க்யூ என்ன வரும், எம்டி செட். இப்போ இன்ட்டு க்யூ நாட்டு, க்யூ நாட் என்ன வரும், Q0 ஓப்பன் செட் கண்டெய்னிங் திஸ். ஸோ அதுக்கு வரும். ஆக்சுவலாக இது வந்து ஸ்டேட்மெண்ட்டு, ஆக்சுவலாக இது வந்துடும். என்ன காரணம்னா, ஆக்சுவலாக இந்த தேர்ட் ஒன் வந்து ட்ரூ வந்துடும். ஸோ இது ஃபால்ஸு, இது ஃபால்ஸு, தேர்ட் ஒன் வந்து ட்ரூ. அதாவது என்னென்னா, அது தேர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆக்சுவலாக அது என்ன சொல்லலாம், ஈக்கும் ஆக்சுவலாக இன்ட்டு இ சீக்குவல் டு இன்ட் ஆஃப் இன்ட்டு இன்னு சொல்கிறாங்க. ஸோ இது ட்ரூ தான் நமக்கு, ஆல்ரெடி கொடுத்துருக்கோம் நோட்ஸ், நோட்ஸில் கொடுத்துருக்கோம் நினைக்கிறேன், ஒரு நோட்ஸில் கொடுத்துருக்கோம் பாருங்கள். ஆக்சுவலாக இப்படி கொடுத்துருப்போம், இ நாட் இ நாட் நாட் நாட்னு கொடுத்துருப்போம். ஓகேங்களா, ஸோ இது கொடுத்துருப்போம், ரெண்டுக்குமே சேம் தான். ஓகேங்களா, இது ட்ரூ தான். இது எப்போ இ, இது இன்னு வரும்னா, இ வந்து ஓப்பனாக இருந்தால் இது சேமாக வந்துடும். இ நாட்டு இ நாட் நாட்டு எல்லாமே இ. எப்போனா இஃப் அண்ட் ஓன்லி இஃப் இ இஸ் ஓப்பன். ஸோ இவ்வளோ தான் நம்ம வந்து ஓப்பன் செட்ஸில் ப்ராப்பர்ட்டி இவ்வளோ தான். ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸ் பார்ப்போம், இந்த ரேடியோ போட்டுகிட்டே இருக்காங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.